கோபுரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த சாய் ஞானேஸ்வரி அப்படின்ற எபிசோட்ஸில் ரொம்ப அருமையான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த முக்கியமாக இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த கர்மா. இன்றைக்கி நம்ம ஒரு ஏழையோ பணக்காரனோ, அதாவது பாபா முன்னாடி யாருமே ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு பேதபாவம் கிடையாது. நம்மளாத டேர்ம் பண்ணிக்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு ஏழை, நம்ம ஒரு பணக்காரன், நம்ம பெரிய வீடு, நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பங்களாவில் இல்லை, நம்ம ஒரு குட்டி வீடு தான் வச்சுட்டுருக்கோம், நம்மளுக்கு பெரிய காரில் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். குழந்தை, சில பேர் குழந்தை இருக்கும், சில பேர் குழந்தை இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுதான் இந்த கர்மாவோட அடிப்படையில் நம்ம அப்படிலாம் இருக்கோம். இப்போது தாசகனு மகாராஜ் தான் இது எல்லாமே எழுதியிருக்கார். இப்போ இந்த சாய் ஞானேஸ்வரி எபிசோட்ஸில் ஒரு சின்ன விஷயம் இந்த தாசகனு மகாராஜ் பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த தாசகனு மகாராஜ் தான் ஸ்ரீ சாய் ஸ்தவன மஞ்சரி அப்படின்றது ஒன்று எழுதியிருக்கார். இந்த ஸ்ரீ சாய் ஸ்தவன மஞ்சரி நம்மளோட கோபுரம் டிவியில் வந்து கூடிய விரைவில் இந்த சாய் ஸ்தவன மஞ்சரி உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பேன். அந்த சாய் ஸ்தவன மஞ்சரி வந்து ஒரு தாசகனு மகாராஜ் எழுதின ஒரு ஸ்லோகம் மாதிரி. அந்த ஸ்லோகமை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஸ்லோகம்லேயே ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு பேராகிராஃபில் இருக்கிற அர்த்தம். இந்த தாசகனு மகாராஜ் பற்றி ஒரு ஸ்பெஷல் எபிசோட்னு ஒன்று கோபுரம் டிவிலே நம்ம போட்டிருப்போம், ஒரு லைவ் ப்ரோக்ராம் மாதிரி ஆல்ரெடி போட்டிருப்போம். நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். தாசகனு மகாராஜ் பற்றி பல நல்ல விஷயங்கள், அவர் பிறந்த இடம், அவர் சமாதியான இடம், இதெல்லாம் அதில் வந்திருக்கும். அந்த சாய் ஸ்தவன மஞ்சரியில் ஒரு வருஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த சாய் ஸ்தவன மஞ்சரியை தினமும் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நினச்ச காரியம் கைகூடும். அப்போ தினமும் பாராயணம் பண்ணுனா ஸ்ரீ கணேஷாய நமகே சர்வாதார மயிரேஸ்வரா, உடனே ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி இல்லாமல் ஆத்மார்த்தமான பக்தியோட, அந்த பக்தின்றது வந்து ஆத்மார்த்தமாக இருக்கணும். பக்தின்ற ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனால் எதுக்கு ஆத்மார்த்தமான பக்தின்னு சொல்கிறோம், இந்த மனசுலேருந்து, ஆள் மனசுலேருந்து வர அந்த பக்தி தான் பாபா எதிர்பார்க்குறார். எந்த எதிர்பார்ப்பும் வேறு இல்லை பாபாவுக்கு. அப்போது இந்த ஸ்ரீ சாய் ஸ்தவன மஞ்சரி படிங்கோ. அதே மாதிரி இந்த சாய் ஞானேஸ்வரி நீங்கள் எபிசோட்ஸாக கேட்குறீங்க. இந்த எபிசோட் வந்து 6 o'clock வந்து அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆசைப்படுற மொழியில் 5 பேருக்கு ஒரு ஒரு வாரமும் கிஃப்டாக வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இந்த புத்தகத்தை படிங்க. உண்மையாகவே இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து பாபா சொன்ன மாதிரி அவருடைய கஜானா நிரம்பி இருக்குது. இதெல்லாம் தான் கஜானா. நம்ம எடுத்துக்கிறது நம்ம கையில் இருக்குது. அதுக்கு பாபா சொன்னார், அதுக்கு தேவை ஒரே, அதுக்கு தகுதி வந்து ஒன்றே ஒன்று தான், ஆத்மார்த்தமான பக்தி ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த கஜானாலேருந்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கஜானாவில் எவ்வளோ கொடுத்துருக்கார் பாருங்கோ. சாய் ஞானேஸ்வரி கொடுத்துருக்கார், தாசகனு மகாராஜை இந்த ஸ்தவன மஞ்சரி கொடுத்துருக்கார், 108 அஷ்டோத்திர நாமாவளி கொடுத்துருக்கார், எத்தனை கொடுத்துருக்கார் பாபா. சாய் சச்சரித்தம் கொடுத்துருக்கார், பக்தலீலாமிரத், சந்தகதாமிரத், பக்தசாராமிரத், அதே மாதிரி எவ்வளவோ புத்தகங்கள் நிரம்பி இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவ்விதத்தில் இந்த சாய் ஞானேஸ்வரி அப்படின்ற எபிசோட்ஸில் கர்மா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம். போன எபிசோடில் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மனிதர்கள் நிதர்சன வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம், அதை பற்றி பாபா அன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார். உண்மையாக இந்த விஷயத்தை சொன்னால் எல்லா நிறைய பேர் கண்கலங்குவோம். ரெண்டு விஷயம். முதல் விஷயம், ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துவாங்க. என்ன கஷ்டமோ, என்ன துக்கமோ, பணம் இல்லையோ, உடம்பு ரீதியாக வந்து அவள் கஷ்டப்பட்டாலும், ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டாலும், மனசு ரீதியாக இந்த மென்டல் அஃப்ளிக்ஷன்ஸ், மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அவளுக்கு இருந்தாலும், ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும், ஒரு குழந்தைய வந்து அவர் அம்மா அப்பா அப்படின்றவா கஷ்டப்பட்டு வளர்த்துவா. என்ன கஷ்டங்களையும் அந்த குழந்தைகிட்ட கொடுக்காம, குழந்தைகள்கிட்ட காட்டாமல் வளர்த்தி, அந்த குழந்தைகள் பெருசாகும்போது, நல்ல பேரும் புகழுமோடு அந்த குழந்தைகள் வரும்போது, அந்த அம்மா அப்பா யாருன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போ அந்த குழந்தைகள் பெருசாக இருப்பா. அப்போ அவள் அம்மா அப்பா வயசானவாளாக இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவை தூக்கி அநாதாசிரமத்தில் போடுறது. தயவு செஞ்சு உங்கள் எல்லாரும், சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கையெடுத்து கும்பிடுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அநாத ஆசிரமத்தில் தயவு செஞ்சு அம்மா அப்பாவை தள்ளாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த அம்மா அப்பாவோட சாபம் வாங்கினோன்னு வைங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்கவே முடியாது. உண்மையாகவே ஒரு விஷயம் பாபா அதில் சொல்லியிருக்கார் என்னென்னா,
ஒரு அம்மா அப்பா ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்தாங்க, இல்லை ஒரு பையன் ஒரு பையன் பிறந்தாங்க, இல்லை ரெண்டு பொண்ணு குழந்தைங்க, அதில் ஒருத்தர்கிட்ட ஒரு பார்ஷியாலிட்டி காமிப்பாங்க, ஒருத்தர்கிட்ட அப்படியே ரொம்ப சுலபமாக பழகுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு மனசு கஷ்டப்படும், என்னடா அம்மா அப்பா ஒரே ரெண்டு பேரும் ஒரே வயிற்றில் பிறந்தோம், ஆனால் ஏன் அம்மா அப்பா வந்து இவ்வளோ வித்தியாசம் காமிக்கிறாங்க. அப்போ அந்த அப்பா மேலே கடும் கோபம், அந்த அம்மா அப்பா மேலே கடும் கோபம் வரும், அனாத ஆசிரமத்தில் தள்ளுறது. வேண்டாங்க, அது பாபா பார்த்துப்பார், யாருக்கு என்ன கூலி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி என் நம்மளுடைய கோபுரம் டிவி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அமிச்சிங்க, நான் பேர் வந்து சொல்லவே விரும்ப மாட்டேன், ஏன்னா என்னை வந்து உங்களுடைய ஒரு தங்கச்சி மாதிரி நினச்சி நீங்கள் சொல்லும்போது, உங்களுடைய ஒரு பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி என்னை நினச்சி சொல்லும்போது உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது தான் என்னுடைய வேலை, அதனால் பேர் சொல்ல மாட்டேன். ஒரு பெண்மணி வருத்தப்பட்டு என்கிட்ட அமிச்சிருந்தாங்க, என்னுடைய மாமியார் மாமனார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இது வந்து உண்மையாக அந்த சாய் ஞானேஸ்வரி இருக்கிற ஒரு விஷயம், என்னென்னா ஒரு பெண் வந்து அம்மா அப்பாவோடய வீட்டில் சந்தோஷமாக வளர்ந்து ஒரு வேற ஒரு வீட்டுக்கு வரும், அப்போ அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த மாமியார் மாமனார் ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துப்பாங்க, கேவலமான வார்த்தைகள், இந்த அப்யூசிவ் லாங்குவேஜ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து நம்மளை பற்றியே தப்பாக வெளியில் பேசுவாங்க. ஒரே ஒரு விஷயங்க, பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் ஒரு கோர்ட்டுன்னு இருக்குது, அந்த கோர்ட்டில் யார் வேணாலும் யார்கிட்டேருந்து வேணாலும் தப்பிக்கலாம், ஆனால் ஒருத்தரோட கோர்ட்லேருந்து எவனுமே தப்பிக்க முடியாது. அந்த கோர்ட் பாபாவோட கோர்ட், அந்த கோர்ட்டில் நின்று யாருக்கு என்ன தண்டனை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். மாமியார் கஷ்டப்படுத்தட்டும், மாமனார் கஷ்டப்படுத்தட்டும், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்களேன், அவர் பார்த்துப்பார். பாபா மேலே ஸ்ரத்தா சபுரி நம்பிக்கை பொறுமையோட சரணாகதி அடைங்க, பாபா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு கையேந்தி கேளுங்க. பாபா கிட்ட கையேந்தினா நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை பொறுமையோடு இருந்தோன்னா உங்கள் மாமியார் மாமனாருக்குள்ளேயே நீங்கள் பாபா பாருங்களேன், அவங்கள பற்றி தப்பாக நினைக்க நம்மளுக்கு தோணாது, அவர் பார்த்துக்கிட்டோம், யாரை வேணாலும் எப்படி கொண்டு போகணும் எங்கே நிறுத்தணும்னு அவர் பார்த்துப்பார். பாபா இந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிற காரணம், எல்லாரும் இந்த வயசானவர்களை இந்த வந்து ஒரு வயசாகிடுதுன்னா வாழ அநாதாசிரமத்துக்கு தள்ளுறது. எவ்வளோ அநாதாசிரமம் இந்த உலகத்தில், ஆர்ஃபனேஜ் அப்படிங்கும்போது ஆர்ஃபனேஜ் அதோட, ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களை ரெண்டாவது விஷயம் இதுதான், சின்ன குழந்தைங்களை பிறந்த உடனே இந்த ஆர்ஃபனேஜில் போய் தள்ளிடுறது. குட்டி குட்டி குழந்தைங்களை போய் தள்ளுறதுக்கு எப்படி அம்மா அப்பாவுக்கு மனசு வருதோ, பாபா உண்மையாகவே எல்லாருடைய மனசில் போய் காப்பாற்றணும். என்னோட ஒரு பெரிய ஆசை என்னென்னா, இந்த உலகத்தில் ஆர்ஃபனேஜ்னு ஒன்று இருக்கக்கூடாது, அதுதான் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா பாபாவுடைய பக்தர்கள் நம்ம எல்லாரும் இந்த வயசான மனிதர்களை தயவு செஞ்சதுனால, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் சகிப்புத்தன்மை, அந்த சகிப்போடு இருங்களேன், பாபாவுடைய ஆசீர்வாதம் அவரோட கிருபை நம்ம மேலே எல்லா நேரமும் இருக்கும், அதுதான் நம்ம பாபா கிட்டே கேட்கணும். அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த வயசானவங்களை அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்கள அநாத ஆசிரமத்தில் தள்ளினா கெட்ட கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் வருமா, ஏன்னா அவங்க கெட்டவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ ஒரு அம்மா அப்பா கெட்டவங்களாக இருக்காங்க, ஒரு மாமியார் மாமனார் கெட்டவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுடைய கெட்ட கர்மா அவங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிடும். நம்ம அவங்கள அநாதாசிரமத்தில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு தான் அந்த கெட்ட கர்மா சேரும். நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்க கெட்டவங்களாக இருக்கிறனால அவங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும், கிடையாது, நம்மளுக்கு தான் வரும். அதனால் அந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம், அதனால் அந்த கெட்ட கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்னு பாபா சொல்கிறார். அப்போ நானா சாஹிப் சந்தோர்கர் கேட்குறாராம், பாபா அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம், நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் வருதுனால நம்ம இந்த மாதிரி செயல்கள் பண்ணிடுறோம், அப்போ இதுக்கு பாப விமோச்சனம்னு ஒன்று இருக்கா, அப்போ அடுத்த ஜென்மத்தில் இதனால் என்ன பாபா ஆக போகிறதுங்கும் போது பாபா சொன்னாராம், நானா இந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் வந்து புத்தியே இல்லாமல் எல்லாரும் தப்பு பண்ணிடுறா, இதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாப செயல்கள்னால அடுத்த ஜென்மத்தில் எப்படி தெரியுமா நானா பிறப்பாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க இந்த அனிமல்ஸ் தெரியுமா, அந்த அனிமல்ஸ் மாதிரி மிருகங்களாக பிறப்பாலாம், மிருகங்களாக பிறந்தால் என்ன ஆகும், இந்த இன்டெலெக்ட் அப்படின்றது ஒன்று இருக்காது, இன்டெலெக்ட் இல்லைன்னா என்ன, இந்த புத்தி இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு விஷயம் நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம வாழ்க்கையில் போக முடியாது, அப்போ ஆன்மீக ரீதியாக நம்ம போக முடியலன்னா என்னாகும், மறுபடியும் கெட்ட கர்மா. அப்போ இது என்ன, இது கெட்ட கர்மா, கெட்ட செயல்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணோன்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த கெட்ட கர்மாவை சேர்த்துட்டே போகிறோம். அப்போ இதனால என்ன ஆக போகிறதுனா, இப்போ அடுத்த குகையை பற்றி பாபா சொல்கிறார்,
முதல் குகை வெளிச்சமான ஒரு குகை, அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்றது பார்த்தோம். திவ்ய ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பாவ செயல்கள் பண்ணுறதுனால பக்தர்கள் எல்லாம் ஒரு இருண்ட குகைக்குள்ளே போகிறானானா, அந்த குகையில் பயங்கர கஷ்டப்படுவா. அந்த குகையில் இந்த வாழ்க்கை உயிரோடு இருக்கும்போது என்ன கஷ்டப்படுறோமோ அதோட 1000 மடங்கு அந்த குகையில் கஷ்டப்படுமா, அதுதான் நரகம். நரகம்தான் அந்த குகைன்னு பாபா சொல்கிறாராம். அந்த நரக குகையில் கஷ்டப்படுற அந்த வேதனையை வந்து யாருமே அனுபவிக்கக்கூடாது நானா, அவ்வளவு கொடூரமாக இருக்கும் நானா, அதுக்கு தான் நான் பக்தர்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு. அந்த தப்பை பண்ண 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 கெட்டக்கர்மான்னு ஒன்று அனுபவிச்சுட்டே போவோம். அதனால் நானா நீ பார்க்குற எல்லா பக்தர்கள்கிட்டையும் சொல்லு, நல்ல கர்மா அப்படின்னு ஒன்று சேர்க்குறோம்னா கடவுளோட காலை கெட்டியாக பிடிச்சுண்டா, பக்தர்கள் நல்ல விதமாக நல்ல செயல்களோடு இருந்தால் இந்த நல்ல கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் சேர்த்துட்டே போகலாம். நம்மளுடைய கோபுரம் டிவி நேயர்கள்கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம் அதுதான், இந்த நல்ல கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்துட்டே போகலாம், நம்ம அக்யூமுலேட் பண்ணிகிட்டே போகலாம். கண்டிப்பாக மறுபிறவி அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் பாபாவுடைய காலில் ஒரு கால் தூசியாகவாது கண்டிப்பாக இருப்போம். இந்த ஜென்மத்தில் பாபா கூட அசோசியேட் ஆகிருக்கோம். நான் நினைக்கிறதே அதுதான், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பாபாவுடைய பாதத்தில் ஒரு கால் தூசியாகவோ அந்த ஷிரடி மண்ணாகவோ இருந்துட்டு பாபா நம்ம மேலேயே இருப்பார். அதுதான் நம்ம ஆசைப்பண்ணும். இதுதான் கர்மாவுடைய விளைவு நம்மளுடைய வாழ்க்கையில். இந்த கர்மா நல்ல கர்மா இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பாபாவை பார்க்குறோம், எல்லா மனிதர்களுக்கும் என்ன குழப்பம், பாபா எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார், உண்மையாகவே அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும், ஃபிசிக்கலாக நம்ம கூட இருந்தார்னா அவர் எப்படி இருப்பார், இந்த நிதர்சன வாழ்க்கையில் பாபா எங்கே இருப்பார், நம்மளால் அவரை பார்க்க முடியுமா, இந்த கேள்வியெல்லாம் நானா சாஹிப் அப்பயே பாபா கிட்ட கேட்டுட்டாராம். அதுக்கு பாபா ஒரு அற்புதமான பதிலை நானாக்கு கொடுத்துருக்காரு. அப்படி பாபா என்ன பதில் சொன்னார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.